இன்று கதாசிரியர்கள் என்கின்ற ஒரு வர்க்கத்தையே நாம் விட்டோம் இன்று கதாசிரியர்களாக திரைப்பட இயக்குநர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் ஒரு திரைப்படத்தை உருவாக்கு ஒரு ஒரு திரை கதையை உருவாக்குகிறார்கள் அந்த கதைக்கு ஏற்ற ஒரு தலைப்பை முதலில் அவர்கள்தான் கனவு காண்கிறார்கள் அவர்கள்தான் அந்த தலைப்பை வைக்கிறார்கள் அதுவரையிலும் அவர்கள் அந்த 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 ஒரு ஒரு படத்திற்கான தலைப்பு அல்லது அந்த அந்த படத்திற்கான தலைப்பு இயக்குநருடைய அல்லது அந்த கதாசிரியருடைய ஏகபோக உரிமை ஆனால் என்று அந்த கதை ஒரு பட தயாரிப்பாளருக்கு சொல்லப்பட்டு அதற்கு முன்பணம் வாங்கப்பட்டதோ அல்லது வந்து அந்த படம் எடுக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறதோ அதற்கு பிறகு ஏனென்றால் அந்த தலைப்பை வைத்துத்தான் பட த தயாரிப்பாளர் அவர்கள் பல திட்டங்களை வைக்க வேண்டும் பல இடத்தில் கடன் வாங்க வேண்டும் அல்லது உரிமைகளை விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்ற பிரச்சனை எல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த கதையும் அந்த தலைப்போடு அந்த ஒரு பட தயாரிப்பாளரிடம் கலந்து கொண்டு பிறகு அது அவருக்கு அவருடைய உரிமை என்று தான் நான் நினைக்கின்றேன் ஒருவேளை சில நேரங்கள் சில நேரங்களில் ஒரு ஒரு கதை இல்லாமல் ஒரு தலைப்பு திடீரென்று எனக்கு தோன்றுகிறது இந்த தலைப்பில் ஒரு 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 அப்படி பப்ளிசிட்டி பண்ணி ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு தோன்றினால் அவர்கள் தங்களுடைய தலைப்பை பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமையும் இருக்கிறது இதில் என்னவென்றால் இதில் எல்லோருமே இது எல்லோருமே உட்கார்ந்து சுமுகமாக பேசி என்னுடைய உரிமை இது என்னுடைய ஆசை இது என்று ஒரு 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 தொழில் ரீதியாக இல்லை நம்ம கலை கலை என்று நம்ம கோட்பாடராக பேசிக்கொண்டிருக்கோம் என்று தவிர அந்த கோட்பா அந்த கலை என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நடக்கின்ற ஒரு விவாதமாக இது தெரியவில்லை இந்த பிரச்சனையும் சொல்லவில்லை பொதுவாகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சுமூகமாக உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு நிலையையே விட்டது எந்தவித சந்தேகமுமே இல்லாமல் நான் ஏற்கனவே கூறியதில் நான் முழு நம்பிக்கையுடனாக இருக்கிறேன் எந்த தொழிலிலும் அந்த தொழிலில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு பொருளாதார மனச்சுமை இல்லாமல் அந்த தொழில் நிமித்தம் சார்ந்த ஒரு மனச்சுமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உணர்வு ஆனால் அந்த உணர்வு ஒரு நூறு பேர் ஒன்று சேர்ந்து தவறாக பயன்படுத்தப்படுமேயானால் அதை பற்றி விமர்சிக்கின்ற உரிமையும் எனக்கு இருக்கிறது ஃபெஃப்சியை பற்றியோ அல்லது இன்னொரு தொழிலாளர் அமைப்பை பற்றியோ எனக்கு எனக்கு சொல்கிறது ஃபெப்சி ஒரு தொழிலாளர் நலன் நலன் காக்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தால் அதை பற்றி எனக்கு சந்தோஷம் அதை அரசியலாக்குகின்ற பொழுது அதை பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக்குகின்ற பொழுது எனக்கு விமர்சனம் வைக்க வேண்டும் என்கின்ற உரிமையும் எனக்கு இருக்கிறது எனக்கு நான் இந்த இந்த சினிமாவுக்கு வருவதற்கு முன் நான் ஒரு ஹோட்டலில் பணிபுரிந்திருக்கின்றேன் ஒரு ஃபேக்டரியில் செக்யூரிட்டி கார்டாக பணிபுரிந்திருக்கின்றேன் அங்கே இருக்கின்ற பல தொழிற்சங்கங்களில் நான் கலந்து கொண்டதுண்டு ஆனால் இங்கு காண்கின்ற ஒரு முயற முறையற்ற ஏற்கனவே முறைசாரா ஒரு தொழிலாளர்களாக சினிமா தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களே முறைசாரா ஒரு தொழிலாளர்கள் அமைப்பாக இருக்கும் பொழுது இன்னும் கடுமையான ஒரு விதிகளோடு செயல்பட்டால் நல்லது ஆனால் உணர்ச்சி பூர்வமாக செயல்பட்டு யாரெல்லாம் வாக்கு அதாவது ஒரு 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 அரசியல்வாதிகளிடம் சாமானிய மனிதன் ஏமாறுகிறவனை போன்ற போலவே எதை ஒரு ஒரு தலைவர் எது எந்த ஒரு ஒரு பகட்டான வார்த்தை சொன்னாலும் அதற்கு மயங்கு போய் விடுகின்ற இவர்கள் இந்த மனப்போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதே சர்சித்துள்ளார்கள் தங்களுடைய உரிமைகள் என்ன தங்களுடைய இந்த படம் உருவாவதில் நிலை என்ன ஒரு தெளிவான கோட்பாட்டோடு வேலை செய்தால் நான் அவர்களோடு வேலை செய்வேன் முரண்பாடு எங்கே வருகிறது அவர்கள் தங்களுடைய நிலை என்னவென்று புரிந்து கொள்ளாமலேயே அவர்கள் அவர்களை வேறு யாரோ பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது நான் விமர்சனம் வைக்க வேண்டியவனாகின்றேன் நமக்கு வசதிப்படும் பொழுது இதை நாம் கலை என்று சொல்கின்றோம் வசதிப்படும் பொழுது நாம் இதை தொழில் என்று சொல்கின்றோம் இது கலை சார்ந்த தொழில் என்றால் எனக்கு சமயங்களில் சங்கங்கள் சாராத ஒரு திறமை தேவைப்படுகிறது உதாரணத்திற்கு நான் தாய்லாந்திலிருந்து இருந்து ஒரு ஒரு நடன கலைஞரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நான் இவர்களிடம் சில கட்டணம் செலுத்தி அல்லது ஒரு கௌரவ உறுப்பினராக சேர்ந்த தான் நான் அவர்களை வைத்துக் கொள்ள முடியும் நான் ஒன்று சொல்லுகின்றேன் கலைராணி என்கின்ற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகை கலைராணி என்கின்ற ஒரு நடிகை அவர் முதல்வனின் அர்ஜுனுக்கு அவமாக அவர் நடித்தார்கள் அவர்கள் பல வருடம் பல வருடம் நாடகங்களில் நடித்தவர் முறையாக த அரசு திரைப்படக்களுடைய நடிப்பு பயின்றவர் முறையாக மேல்நாடு சென்று ஒப்பனை கலை பயின்றவர் ஒரு பெரும் கனவோடு அவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வேண்டுமென்று அவர் படிப்படியாக அந்த 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 அமைப்பிலே விண்ணப்பித்து உறுப்பினராவது பெரும் முயற்சி கொண்டார் இதுவரை அவர்களுக்கு ஒப்பனை உறுப்பினர் கார்டு கொடுக்கப்படவில்லை காரணம் என்ன காரணம் என்ன இந்த அணுகுமுறையோடு வேலை செய்தால் எப்படி நான் அந்த தொழிற்சங்கங்கள் அல்லது அமைப்பிற்கு ஆதரவாகவே பேசிக்கொண்டிருக்க முடியும் பெண்கள் சில சங்கங்களில் பெண்கள் உறுப்பினர் ஆகக்கூடாது என்ற எழுதப்படாத சட்டம் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை இன்று முளைத்ததல்ல நான் நான் சொல்லியது போல ஒரு நூற்றாண்டாக நடந்து கொண்டிருக்கின்ற தவறுகள் ஒருமித்து இன்று அதே பிரச்சனையாக உருப்பெற்றிருக்கிறது முதலில் இன்றைக்கு நடக்கின்ற ஒரு பிரச்சனை ஃபிஃப்சி என்கின்ற ஒரு தொழிலாளர் கூட்டமைப்பை உடைப்பது என்பதல்ல ஒரே அமைப்பின் கீழ்தான் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் எந்த தொழிலிலும் கிடையாது அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப அவரவர்கள் தொழிலாளர்களை வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கின்ற ஒரு நடைமுறை ஏறக்குறைய ஒரு ஏகாதிபத்திய உணர்வோடு ஒரு தொழிலாளர் அமைப்பு நடந்து கொள்ளக்கூடாது எங்களிடம்தான் வேலை செய்ய வேண்டும் என்றது இப்பொழுது சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை தொழிலாளர்கள் என்கின்ற முகமூடியை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளரின் படத்தை நிறுத்தியதாக ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் படத்தை நிறுத்துவதற்காக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இன்று பல ரூபங்களில் என்று இன்று ஒரு ஸ்ட்ரைக்காக வேலை நிறுத்தமாக வந்து கொண்டிருக்கிறது இதற்கான தீர்வை என்னால் சொல்ல முடியாது நான் இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு நான் ஒரு ஒரு தீர்வு காண வேண்டும் இப்போ அவசர தீர்வு காண வேண்டும் என்றால் நான் யாராவது ஒரு ஒருவரை தான் நான் சார்ந்து நிற்க வேண்டும் இந்த நேரத்தை சந்தர்ப்ப இந்த நேரத்தை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு ஒரு நூற்றாண்டு காலமாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகளை நாம் களைந்து எடுத்தால் தான் நாம் வருங்காலத்தில் இது போன்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்ட முடியும் என்னவென்று நீங்கள் கேட்கலாம் முதலில் ஒவ்வொரு துறை சார்ந்த உறுப்பினனாக வேண்டுமென்றால் ஒரு நான் கேமரா இதில் பெரும் பிரச்சனை என்னவென்றால் இன்றும் ஒரு 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 பெரும் பெரும் என்ன சொல்கிறது ஒரு பெரும் மூட நம்பிக்கை இருக்கிறது கடவுள் நம்பிக்கைக்கு இணையாக ஒரு பெரும் மூட நம்பிக்கை சினிமா என்பது கற்றுக்கொள்வதல்ல சினிமா என்பது ஏதோ ஒரு வரம் ஏதோ ஒரு திறமை என்று அது கிடையவே கிடையாது நீங்கள் திறமை என்று கொள்ளும் பொழுது நீங்கள் திறமை நடிப்பு திறமையாளர்கள் சங்கம் என்று தானே வைத்துக் கொள்ள வேண்டும் தொழிலாளர்கள் என்று ஒன்று ஒரு அமைப்பை கொண்டு வர வேண்டும் இது ஒரு தொழில் நான் இந்த தொழிலுக்காக ஒரு ஊதியத்தை நான் வாங்கிக் கொண்டு கொண்டிருக்கிறேன் என்றால் அது லட்சமாகட்டும் கோடியாகட்டும் ஐநூறு ஆகட்டும் இந்த தொழிலை நான் செயல்படுத்தி இதன் மூலமாக நான் ஐநூறு ரூபாய் வாங்குகிறேன் அல்லது ஐந்து கோடி ரூபாய் வாங்குகிறேன் இல்லை ஐந்து லட்சம் வாங்குகிறேன் என்றால் இதற்கான ஒரு அடிப்படை கல்வி தகுதி எனக்கு வேண்டும் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருபத்தி நாலு கிராஃப்ட் என்று சொல்லுகிறார்களே தேவை இருபத்தி நாலு கிராஃப்டுக்கான கல்வி எங்கிருந்து வருகிறது தொழில்நுட்பம் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த கேமரா என்று ஒன்று இருக்கிறது சவுண்ட் ரெக்கார்டிங் என்று இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மெஷினை ஒரு கருவியை சார்ந்திருப்பதனால் அதற்காக ஒரு அடிப்படை பயிற்சி காலமாவது இருக்கிறது இந்த வெளிச்சத்துக்கு இந்த இது கட் பண்ணணும் இந்த இதுக்கு இது போடணும் இது போடணுன்றதுனால ஒரு பயிற்சி காலம் தேவைப்படுகிறது இந்த விஞ்ஞான யுகத்திலே இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே ஒரு அடிப்படை கல்வி அறிவும் இல்லாமல் ஒரு சாதனையாளர் சாதனையாளராக வேண்டும் என்பதே மிக பெரிய பலவீனம் ஏனென்றால் ஒரு அடிப்படை கல்வி அந்த அந்த தொழிலுக்கான அறிவு இல்லாமல் அவனுடைய கடமையும் அவனுக்கு மறைமுகமாக சொல்லித் தருகிறது ஒரு கவ ஒரு தொழிலின் கட்டமைப்பிலே அவனுடைய இடம் என்ன அவனுடைய பங்களிப்பு என்பதை கல்விதான் அவனுக்கு புகட்ட முடியும் அது ஒன்று இரண்டாவது சினிமாவை உருவாக்கு உருவாக்குவதற்காக நேரடியாக சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் என்ன தொழிலாளர்கள் என்ன என்பதை நாம் தரம் பிரிக்க வேண்டும் உடைப்பதல்ல உதாரணத்திற்கு ஒரு ஒரு கார் ஓட்டுபவர் போட் ஓர் என்பது சினிமாவுக்கும் ஓட்டலாம் சினிமா ஷூட்டிங் இல்லாத பொழுது உங்களை ஒரு சவாரிக்கு திருப்பதிக்கும் கொண்டு செல்லலாம் ஆனால் சில சில தொழில்கள் சினிமாவை மட்டுமே சார்ந்திருக்கின்றன உதாரணத்துக்கு சினிமா லைட் மேன்கள் என்று இருக்கிறார்கள் அவர்கள் லைட் மேன்கள் என்று சொல்லிக்கொண்டு வேற எங்கேயும் போய் லைட் பிடிக்க முடியாது சினிமா படப்பிடிப்பு நடந்தால் மட்டுமே தொலைக்காட்சி படப்பிடிப்பு நடந்தால் மட்டுமே அவன் அவன் லைட் பிடிக்க முடியும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட கேமரா கருவிகளை நிர்வகிக்கின்ற கையாளுகின்ற ஒரு தொழிலாளி சினிமா எடுக்கும் எடுக்கும்போது மட்டும்தான் அந்த தொழிலை சார்ந்திருக்க முடியும் அந்த கேமராவை வைத்துக்கொண்டு நான் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை நான் வந்து இதை வைத்துக்கொண்டு கல்யாண ஷூட்டிங் எடுக்கிறேன்றால் முடியாது நேரடியாக நேரடியாக சினிமா உருவாவதற்காக பயன்படுகின்ற தொழிலர்களை இடத்தில் நாம் வைக்க வேண்டும் சினிமாவை சார்ந்து நிற்கின்ற மற்ற தொழிலாளர்களை இரண்டாம் தரத்தில் வைக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் நிர்ணயிக்கப்பட்ட விலை இல்லாமல் என்னுடைய தகுதிக்கு என்னுடைய என்னுடைய மார்க்கெட்டுக்கு ஏற்றவாறு சம்பளம் அமைத்துக் கொள்பவர்களை நான் தொழிலாளியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எப்படி தொழில் வேறு எந்த தொழிலும் சரி அசோக் லேலண்ட் ஆகட்டும் நோக்கியா ஆகட்டும் இல்லை போர்ட் ஆகட்டும் தன்னுடைய திறமைக்கேற்றவாறு தன்னுடைய சம்பளத்தை நினைத்துக் கொள்ள முடியுமா ஒரு நடிகனுக்கு எனக்கு எனக்கு நான் மற்ற நடிகர்கள் எனக்கு நீங்கள் அடிப்படை எங்கள் எங்கள் யூனியன் சார்பாக உனக்கு இவ்வளவுதான் சம்பளம் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேனா மார்க்கெட் நிலவத்திற்கு ஏற்றார் போல் என்னுடைய சம்பளத்தை நான் ஏற்றவோ இறக்கவோ செய்தால் நான் எப்படி தொழிலாளர்கள் இருக்க முடியும் தொழிலாளிகள் தாங்கள் யாரென்று தங்களை தாங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் மட்டுமே நான் எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேல் வாங்கியவர்கள் கண்டிப்பாக பட தயாரிப்பு தயாரிப்பாளர்களை சார்ந்தான் நிற்பார்கள் இந்த தெளிவுகள் இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வு இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து சினிமா சார்ந்த சினி முழு நேர சினிமா சார்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று ஒன்று சொன்னார் மற்ற தொழில்களை போல் அவர்களுக்கு வந்து மாத வருமானம் கிடையாது எந்த நேரத்தில் எந்த படிப்பிடிப்பிலிருந்து எந்த அழைப்பு வருமோ ஒரு ஒரு மாதத்தில் ஒரு இருபது நாள் தொடர்ந்து வேலை கிடைத்தாலே அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தில் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வார்கள் என்பது ஒரு மிக கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தொழிலாளர்களுக்கு எதிரான என்று கிடையாது தொழிலாளர் பலத்தை தவறாக பிரயோகிக்காத ஒரு நல்ல அணுகுமுறையோடு செயல்படுகின்ற ஒரு தொழிலாளர் அமைப்பு அமைவது சாத்தியமாக இருக்கின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது இது வீணாக ஃபெஃப்சி என்கின்ற ஒரு ஒரு பாரம்பரிய தொழிலாளர் கட்டமைப்பை உடைப்பது என்பதெல்லாம் குறிக்கோள் கிடையாது அவர்களுடைய அணுகுமுறை ஒன்றாக இருக்கிறது இன்னொரு நல்ல அணுகுமுறையுடன் ஒரு ஒரு அமைப்பு உருவானுமா உருவாக்குமானால் அந்த அமைப்போடு பணி செய்ய தமிழ்நாடு பற்ற தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் இன்றைய சூழல் அதுதான் ி என்றில்லை அந்த தொழிலாளர் என்றுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய அல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய தலைவர்களுக்கு மயங்கி கிடைக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது அவர்கள் தங்களுடைய பலத்தை என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த பலம் என்பதை என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள் அதன் பயனாக அவர்களை பயன்படுத்திக் கொள்கின்ற தலைவர்கள் தான் எப்போதும் அவர்களுக்கு அமைவதாக ஒரு ஒரு சாபக்கேடாக இருந்து வருகிறது அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒன்று சொல்வேன் நான் அங்கே இருக்கின்ற பல சங்கங்களின் தலைவர்களோடு பேசி பேசிக்கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் கையெழுத்து ஒப்பந்தாகின்ற ஒப்பந்தமாகின்ற அந்த உதாரணத்துக்கு நான் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நான் ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிறேன் என்று வைத்துக் மூன்று வருடம் கழுத்து டிசம்பர் அடுத்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கே பன்னெண்டாம் தேதிக்கே புதிய ஒப்பந்தம் செயல்முறை செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும் அதற்காக நீங்கள் செப்டம்பர் மாதத்திலிருந்தே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே எப்பொழுது கையெழுத்து கையெழுத்து இடப்படுகின்ற அந்த கால கால காலக்கெடு முடிகிறதோ அதற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள் இன்று பெண்களை இந்த வெகுஜன ரீதியான சினிமாவிலே வர்த்தக சினிமாவிலே ஒரு ஒரு பெண் ஒரு பெண் நடிகைக்கு ஒப்பனை என்பது எங்கெல்லாம் செய்யப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணுக்கு பெண் ஒப்பனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை உரிமை கூட ஃபிஃப்சியல் கிடையாது என்பதுதான் உண்மை இவ்வளவு பெரிய அமைப்பிலே இவ்வளவு பெண் கலைஞரில் இருக்கின்ற ஒரு விஷய ஒரு இதிலே கலைராணிக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படவில்லை ஒரே ஒரு பெண் ஒப்பனையாளர் தான் இருக்கிறான் திரு திரு பானு அவர்கள் எந்திரன் படத்திற்கு அவர்தான் ஒப்பனை கலைஞர் ஆந்திராவிலே ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்கிறார் ஷோபா என்று இந்த நிலையை பிப்சி என்ன சொல்லும் இன்றைக்கு நடக்கின்ற இந்த பிரச்சனைக்கு ஒரு ஐ ஆஃப் தர் ஸ்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த பிரச்சனையின் மயக்கருவாக எல்லோரும் சொல்லுகின்ற அமீரை பற்றி அமீர் எந்த விதத்தில் ஒரு தொழிலாளர்கள் தலைவராக யாரால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஃபிஃப்சி என்கின்ற ஒரு அமைப்பிற்கு அதற்கான ஒரு தலைவர் இருக்கிறார் ராமதுரை அவர்கள் என்று நினைக்கின்றேன் அவர் ஒரு மிகவும் மிகவும் அனுபவப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர்கள் பல படங்களை பல வெற்றி படங்களை சிறிய பெரிய படங்களை அவர் கையாண்டிருக்கிறார் அவருக்கு இருக்கிற அனுபவம் திரு அமீர் அவர்களுக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை துணைத் தலைவராக திரு சிவா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவர் பிரதிநிதித்துவத்தை மீறி அமீரிடம் எப்படி இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது அமீர் அவர்களுக்கு இந்த தொழிலாளர் அமைப்பை பற்றி இந்த தொழில் இந்த தொழிற்சங்கங்களை பற்றி எந்த அளவுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை இந்த பிரச்சனையில் இப்பொழுது நடக்கின்ற பிரச்சனையில் அவர் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளாக தொழிலாளர் பலம் என்கின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு நான் ஏற்கனவே சொல்லியது போல அந்த பொறுப்பின் சாபமோ என்னவோ தெரியவில்லை அங்கு தொழிலாளர்களுக்காக போராடுபவர்கள் எப்பொழுதுமே அந்த தலைமை பதவியில் இருக்கவர்கள் தங்கள் தங்கள் சுயநலத்திற்காகத்தான் அந்த அமைப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இனிமேலாவது தொழிலாளர்கள் தங்களுக்கு போராடுகின்ற தங்களுடைய வழியை உணர்ந்து கொள்கின்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலையின் ஒரு பாடம்